பேசல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் என் டியூட்டி இன்னைக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் போது என்னோட டியூட்டி நான் வந்து உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்றது தான். பெண்கள் எப்பவுமே வந்து போல்டாக இருக்கணும், ஃபேஸ் எவ்ரி திங், பயப்படவே கூடாது. அதாவது இன்னைக்கு வந்து நிறையா பால் ரேப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அப்யூஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டுட்டு இருக்கு, ஹராஸ்மெண்ட். ஸோ பெண்களை வந்து ஈஸியாக வந்து இந்த டேக்கிங் ஆஸ் அ டார்கெட். ஆனால் அது வந்து நம்ம எப்படி ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், லேடிஸ் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற படிக்கிற எல்லா கேர்ள்ஸுமே தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம், ஐ எம் தேர் டு சப்போர்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேர்ள். ஓகேங்களா? ஐ ஹியர் டு சப்போர்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேர்ள். நான் வந்து யாருக்கும் பயப்படாத ஒரு பெண்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே தான் நான் சொல்லுவேன், நீங்களும் யாருக்கும் பயப்படக்கூடாது. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன், அது மட்டும். ஸோ ரெண்டாவது இன்னைக்கு வந்து பப்ளிக் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளென்லினஸ் மேடம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சமைக்கும் போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம கிளீன், நம்ம ஊரை நம்ம கிளீனாக வச்சுக்கலன்னா யார் வச்சுக்க போகிறா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது இன்னிலேருந்து ஆரம்பித்தா எவ்ரி இயர் பொங்கல் வந்து அது ஒரு நாளாக கூட நம்ம எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளோட கலாச்சார பண்பாட்டிலே நீங்கள் தெரிஞ்சுருந்தாங்க, அந்த ஏகப்பட்ட சயின்ஸ் இருக்குது, நம்ம மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு அந்த வந்து சாணி வச்சு, ஏன்னா இட் எல்லாருமே வந்து அது சில பாலிட்டிக்ஸில் வந்து ரொம்ப காமெடி பண்ணி பேசுவாங்க நம்மளோட கல்ச்சரை. அதாவது அது எவ்வளோ சயின்டிஃபிக்லி ப்ரூவன், அது வந்து பாக்டீரியாலாம் வரவிடாமல் பண்ணும் அப்படின்றது சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஆனால் வந்து அது வந்து இங்கே வந்து காமெடி பண்ணி சில கட்சிகள் பேசுவாங்க. ஆனால் நான் இது வந்து கட்சி மேலேயே ஆக்க விரும்பலை. ஐ எம் ஹியர் டு கம் ஹியர் டு டாக் ஃபேக்ட்ஸ். அதுதான் அதே மாதிரி நம்ம நான் இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். சிஏஏ அண்ட் என்ஆர்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. அந்த சிஏஏ என்ஆர்சின்றது வேற எதுவும் இல்லை, இங்கே இருக்கிற எந்த சிட்டிசன்ஸுக்குமே பாதிக்கப்படாது. அண்ட் அதாவது பாகிஸ்தானில் இருக்கிறவங்க, பங்களாதேஷில் இருக்கிறவங்க, அங்கேருந்து வரவங்க எல்லாருக்குமே வந்து மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் அதாவது அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது ஹிந்து தலித் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து ரேப், they're facing, women are facing rape and murder and காணாமல் போயிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு வந்து தூங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துட்டுருக்கு அவங்களுக்கான ஒரு இதுதான் சிஏஏ என்ஆர்சி. இங்கே எல்லாருக்கும் ஒரு பயமும் ஒரு இதுவும் ஒரு தப்பான புரிதல் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எல்லோரும் என்னென்னா, எல்லோரும் வந்து நிறைய பேர் போராட்டத்துக்கு போய் சேர்ந்துக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளாக என்ன அந்த விஷயம் ஒன்று தெரியாமல் வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்க, அது மாதிரி இல்லாமல் அதை பற்றி நீங்கள் கிளியராக கற்றுக்கோங்க. தப்போ ரைட்டோ அது கிளியராக கற்றுக்கிட்டு அது என்ன விஷயம் கற்றுக்கிட்டு நம்ம எல்லோரும் போராடணுன்றது தான் ஒரு இது. ஸோ சிஏஏ என்ஆர்சி பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் பாலிடிக்ஸ் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கக்கூடாதுன்னு இல்லை, கற்றுக்கோங்க. ஆனால் கரெக்டாக கற்றுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். நம்ம கல்ச்சரையும் நம்ம கலாச்சாரையும் என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, அதுதான் நம்மளோட அங்கீகாரம் நான் சொல்லுவேன். ஸோ அதை விட்டு கொடுத்துட்டிங்கன்னா, நம்மளோட ஐடென்டிட்டி விட்டு கொடுத்துட்டிங்கன்னா, அதோட நம்மளோட இந்தியாவோட ஐடென்டிட்டியே நம்ம வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அது நல்லது கிடையாது. ஸோ ப்ளீஸ் நான் இது வண்டி தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் கேட்குறேன். அண்ட் ஒரு ஒரு பிஜேபி மெம்பராக நான் வந்து நான் இங்கே கேட்கல, ஐம் ஹியர் ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங், ஆஸ் அ நார்மல் கேர்ள். உங்களை மாதிரி தான் நானும் ஒரு நாளைக்கு நான் வந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் வந்து இருக்கேன்னா அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். ஸோ இதுதான். ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் இனிமேல் வந்து எந்த பெண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக யார் இருப்பா, நான் கண்டிப்பாக இருப்பேன். காயத்ரி ரகுராம் என்றைக்குமே வந்து லேடிஸ்க்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுறேன்.